ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டியாக இருந்தது அதெல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூனு கத்தி அப்புறம் சிசர் இந்த மாதிரி வைக்கிற ஹோல்டர் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு மூணு கொடுத்துருந்தாங்க மூணுமே வுட்டனு அதுக்கு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஸ்டீலு ரொம்பவே பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க டூ ஃபிஃப்டி இதோட ரேட்டு டூ ஃபிஃப்டிக்கு வந்து நல்லவே ஒர்த்தான ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்பூனு கத்தி மட்டும் இல்லை நம்ம பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா விலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கலாம் நான் இந்த ப்ராடக்டை பார்த்திங்கன்னா ஸ்பூனு கத்தி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறக்காக தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் வேணால் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறக்கே ரொம்பவே அழகாக இருந்தது கிச்சனில் வச்சால் இன்னுமே நீட்டாக இருக்கும் கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட் தான் இதுவும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லைட்டர் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜபிள் லைட்டர் இது வந்து நம்ம சார்ஜ் பண்ணி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் தீபம் கூட போட்டு பார்த்தேன் நல்லாவே ஒர்க் ஆச்சு இதில் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் லைட் இருக்குது நம்ம வந்து சார்ஜ் இல்லைனா அந்த லைட் எரியாது சார்ஜ் இருக்குன்னா அந்த ப்ளூ கலர் லைட் எரியும் நல்லாவே ஒர்க் ஆச்சு இதுவும் பாருங்கள் ஸ்டவ் வந்து ஈஸியாக பற்ற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பாக்ஸ் சில்வர் பாக்ஸான்னு கேட்குறீங்களா ஆமாங்க இது வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயிரெல்லாம் ஊற போடுவோம் அதெல்லாம் இதில் போட்டு வச்சா ஈஸியாகவே கட்டிடும் அதுக்கு தான் அந்த ஹோலெல்லாம் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் காய்கறி எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் விட சில்வரெல்லாம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் இல்லைங்களா ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவே நல்லா இருந்தது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் மேக்கர் தான் நம்ம வந்து பன்னீர் வெளியே வாங்கும் போது பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு லிட்டர் பால் வாங்கி நம்ம செஞ்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா ரேட்டும் ரீசபிளாக இருக்கும் நம்மளுக்கு ஹெல்த்தியான பன்னீரும் கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் இதுவும் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பன்னீர்னால் ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக தாங்க நம்ம வெளியே வாங்க முடியும் ஸோ பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே செஞ்சுக்குவேன் நல்லாவே செய்ய வருது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வேணும் அப்படின்னு குழந்தைய கேட்டாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பன்னீர் மேக்கர் வாங்கியிருந்தேன் இதுவுமே குவாலிட்டியாக ரொம்பவே நல்லா இருந்தது ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பார்ட் தாங்க ஒரு செக்ஷனில் பார்த்திங்கன்னா நாலு இருந்துச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செடி மாதிரியே இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்தது நாலுமே நான் என்ன சைஸ் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு ஆனாலுமே ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிஷ் டேங்க்லேயும் வச்சிருப்பாங்க கிச்சன்லேயும் வச்சிருப்பாங்க நம்மளுக்கு எங்கே விருப்பமோ அங்கே வச்சுக்கலாம் சரி நான் கிச்சனில் வைக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன் கிச்சனில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ட் வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து சீக்கிரம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு அதிகமாகிடுது ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன் ரேட்டும் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா அதனால் தான் வாங்கினேன் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் தாங்க இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது சைஸ் பார்த்திங்கன்னா மூணு விதமான சைஸ் கொடுத்துருந்தாங்க சின்னது பெருசு அதுக்கு மேலே பெருசு ஒன்றில் பார்த்திங்கன்னா நாலு இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம வந்து பொடியாகட்டும் இல்லை பருப்பு ஆகட்டும் அப்படியே பேக்கெட்டோட வைப்போம் பட் இதில் போட்டு வச்சுட்டா பார்க்குறக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதனால தான் சைஸ் வாரியாகவே கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது நான் ரெண்டு சைஸ் தான் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைஸ் உள்ளே இருந்துச்சு மொத்தம் ஆக மொத்தம் மூணு சைஸ் இருந்துச்சு உண்மையிலுமே நல்ல ப்ராடக்ட்டு இதுவும் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசபிளாக தான் இருந்தது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஸ்டீல் ஸ்டாண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது நான் இந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய விலை சேஞ்சஸ் இருக்குது கம்மியாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது நான் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற சிங்க்கு மேலே ஜன்னல் இருக்குது அதில் ஹோல்டு பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா லிக்விடு அப்புறம் மஞ்சி இதெல்லாம் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இது கிச்சனுக்கு மட்டும் இல்லைங்க பாத்ரூம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாலில் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான் எனக்கு இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக என்னோட ஜன்னலுக்கு வந்து ஃபிட்டாயிடுச்சு இது வச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி கேரட் ப்ராண்டு அப்படின்னு சொல்லிட்டுங்க இது செட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கொடுத்துருந்தாங்க மூணுமே பார்த்திங்கன்னா சைஸ் நல்லாவே பெருசாக இருந்தது ஒன்று பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு ஒழிக்கிறக்காக ரெண்டாவது பார்த்திங்கன்னா காய்கறி கட் பண்ணுற மாதிரி இருந்தது மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஷார்ப்பாக இருந்தது இந்த மூணும் கத்தியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது மூணுமே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லிங்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கோட் ஷேர் பண்ணுறேன் எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க